பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தவர்களுக்கு கருப்பு பூஞ்சை என்னும் எலும்பை அரிக்கும் அரிய பிளாக் ஃபங்கஸ் நோய் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மூக்கு, கண் மற்றும் நெற்றி பகுதியில் அதீத வலி ஏற்படுவது இந்த நோயின் அறிகுறி. கொரோனாவில் இருந்து மீண்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் நீரிழிவு மற்றும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கும் இந்த நோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். இந்த நோயிலிருந்தும் மீண்டுவிட முடியும் என்று கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் மீரா சுதீர். பிளாக் ஃபங்கல் டிசீஸ் அப்படிங்கிற நோய் போஸ்ட் கோவிட் ரெக்கவரி ஆன பேஷண்ட்ஸ்க்கு வருவதாக நம்மளுடைய மருத்துவ நண்பர்கள் சொல்கிறார்கள். இதுல வந்து அந்த மேக்ஸில்லா அப்படிங்கிற போனையே ரிமூவ் பண்ணி சர்ஜரி பண்றதா நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிற விஷயம். ஏனென்றால் இத பாரம்பரியமாக பல காலமாக இத துஷ்ட பிரதிஷாயம் இல்லாட்டி பீனசம் அப்படிங்கிற பேர்ல சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் நடைமுறையில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இது அந்த வென்டிலேட்டர் போட்டு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி ரொம்ப நாள் இந்த சைனஸை வந்து சரியா கவனிக்காதவங்களுக்கு இந்த நோயை நாங்கள் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அதான் அந்த பிரதிஷாயம் அப்படின்னு சொல்றச்சே மூக்குல இருந்து பச்சை கலர், மஞ்ச கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர் சளி வருவதை கூட நாங்கள் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு 45 நாள் மருந்துகள் கொடுப்பார்கள். மருத்துவ புகை இடுவது, மஞ்சள் விரலி மஞ்சளை பொசுக்கி அதனுடைய புகையை முகர்தல், வசம்பை பொசுக்கி அதனுடைய புகையை முகர்தல், அந்த மாதிரி புகை இடும் பொழுது அந்த புகை தான் ரொம்ப அற்புதமான அந்த மருத்துவ குணத்தை அந்த சைனசஸ்க்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த ஃபங்கஸ் அங்கேயே அப்படியே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த சைனசஸ்க்கு நல்ல 10 போட்டு விடுவோம். அணுதைலம் போடும் பொழுது இல்ல மூக்கு சொட்டு மருந்துகள், இந்த மூலிகை திரவங்கள் ஒரு சொட்டு போட்டு நல்ல காரி துப்பும் பொழுதும் அந்த சளி வந்து கிளியர் ஆயிடும். சோ ஒன்று லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இரண்டாவதாக டயபெட்டிஸ நம்ம அட்ரஸ் பண்ணணும், ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அட்ரஸ் பண்ணணும். சோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸ் மற்றும் ரெமிடிசிவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லாம கொடுக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ நம்மளுடைய மருத்துவ நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். அதுக்குதான் நம்ம முதல்ல இருந்து சொல்றோம், சித்த ஆயுர்வேத மருந்துகளை நாம் கோவிட் நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் பார்ப்பதில்லை. இது கூட நம்ம பிராணாயாம பயிற்சி செய்வதும் மிக்க நலனை நமக்கு தரும். ஈரோடு மாவட்டத்தில் சில தொழிலதிபர்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து ஒளிரும் ஈரோடு என்னும் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொரோனா சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து பள்ளி ஒன்றை 110 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக மாற்றி இலவச சிகிச்சை மற்றும் இலவச உணவு அளித்து வருகின்றனர். சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்குகின்றனர். இதை பார்த்த மற்ற மாவட்ட தொழிலதிபர்களும் தன்னார்வலர்களும் அந்தந்த மாவட்டங்களில் இதுபோன்ற சேவையை செய்ய முன்வந்துள்ளனர். இபிஎஃப்ஓ என்று அழைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் இடிஎல்ஐ என்று சொல்லப்படும் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் எனும் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொரோனாவால் உயிரிழந்த ஊழியரின் குடும்பம் 7 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு பெறலாம். குறைந்தபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு பெறலாம். இந்த காப்பீட்டு திட்டத்துக்காக ஊழியர்கள் தனியாக பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. பிஎஃப்க்கு பணம் செலுத்தினாலே இடிஎல்ஐயின் காப்பீட்டின் கீழ் ஊழியர்கள் நேரடியாக பயன்பெற முடியும். கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திரையுலகைச் சேர்ந்த பலர் நிதி அளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன் 25 லட்சம் ரூபாய் நிதி அளித்தார். அதேபோல நடிகர் ஜெயம் ரவி மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அளித்தனர். Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings. கேரள மாநிலத்தில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற நாகை மீனவரின் விசைப்படகு நேற்று டவுதே புயல் சீற்றத்தில் சிக்கியது.
இதில் அந்த மீன்பிடி படகில் இருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் 7 பேர் மாயமாகியுள்ளனர். சமந்தான்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் படகில் சென்ற 7 மீனவர்கள் April 29 ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக கடலுக்கு சென்றுள்ளனர். புயல் உருவானதால் கரைக்கு திரும்ப நேற்று காலை கொச்சி துறைமுகத்தை நோக்கி படகை செலுத்தியுள்ளனர். எதிர்பாராத விதமாக புயலின் சீற்றத்தில் சிக்கி படகு கவிழ்ந்ததால் 7 மீனவர்களின் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காசாவில் உள்ள சர்வதேச ஊடகங்கள் இயங்கும் பிரபல அடுக்குமாடி கட்டிடத்தை இஸ்ரேல் படையினர் வான்வெளி தாக்குதல் நடத்தி தகர்த்தனர். அல் ஜசீரா, தி அசோசியேட்டட் பிரஸ் போன்ற சர்வதேச ஊடக நிறுவனங்களின் அலுவலகங்கள் உட்பட பல முக்கிய நிறுவனங்கள் இந்த அல்ஜலா கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தன. அல்ஜலா கட்டிடத்தை இன்னும் 1 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் குண்டு போட்டு அழிக்க உள்ளதாகவும் உடனே அதில் இருப்பவர்கள் வெளியேறும்படியும் கட்டிடத்தின் உரிமையாளர் ஜவாத் மஹ்தி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவர்கள் அனைவரும் வெளியேறிய சில நிமிடங்களில் இஸ்ரேல் அல்ஜலா கட்டிடத்தை குண்டு போட்டு தகர்த்துள்ளது. அந்த கட்டிடத்தில் இருந்து ஹமாஸ் செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. கொரோனா தொடர்பான சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கட்டாயமில்லை என்று UIDAI என்று அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டை இல்லாதவர்களுக்கு சேவை மறுக்கப்படுவதாக ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து ஆதார் தவிர அடையாளம் காணக்கூடிய வேறு ஆவணங்களையும் வழங்கலாம் என ஆணையம் கூறியுள்ளது. கொரோனா தொடர்பான சேவைகளுக்கு ஆதார் கட்டாயமில்லை என்பதுடன் அரசு சேவைகள் மறுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட துறையின் உயர் அதிகாரிகளிடம் புகார் செய்யலாம் என்றும் அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள டவுதே புயல் மேலும் வலுவடைந்து அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. புயல் நிவாரணப் பணிகளுக்காக முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பேரிடர் மீட்பு படையின் 53 குழுக்கள் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜாம்நகர், ராஜ்கோட் உள்ளிட்ட இடங்களில் வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். புயல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக விமானப்படையின் 16 விமானங்களும் 18 ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தலை துணிவுடன் எதிர்கொள்ளவும் மக்கள் மனதில் நேர்மறை எண்ணத்தை விதைத்து தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் பாசிட்டிவிட்டி அன்லிமிடெட் என்ற தலைப்பில் ஆன்லைன் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு RSS அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பேசிய அதன் தலைவர் மோகன் பகவத், நம்பிக்கையுடன் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கொரோனாவை வென்று விடலாம். ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்வதை விடுத்து தொற்றிலிருந்து விடுபட அனைவரும் முயற்சிக்க வேண்டும். தைரியத்தை கைவிடாமல் உறுதியாக இருந்தால் நெருக்கடியிலிருந்து விரைவில் மீள்வோம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் விப்ரோ நிறுவன தலைவர் அசிம் பிரேம்ஜி, சத்குரு ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்டோர் பேசுகின்றனர். சென்னையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி ரம்ஜான் தொழுகை நடத்தியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராயப்பேட்டை, மந்தவெளி உள்ளிட்ட இடங்களில் தடையை மீறி தொழுகை நடத்திய 125 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பேசும்போது மாஸ்கை கழட்டக்கூடாது, சரிங்களா? ஏன்னா பேசும்போது காத்துல வைரஸ் பரவலாம். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தான் பேசணும்.